இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோமா, 90 கிட்ஸோட ஃபேவரட்டான ஒரு மிட்டாய் ரெசிபி தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா பாம்பே மிட்டாய் ரெசிபி தான். அது எனக்கும் கூட ஃபேவரட் தான். அதுக்கு நம்ம வீட்லயே ஈஸியா எப்படி செய்யறதுங்கிறது தான் நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். அதுக்கு என்னென்ன பொருள் வேணுங்கிறத நான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாம்பாய் மிட்டாய் செய்யறதுக்கான ரெசிபிஸ் எல்லாம் நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். அதுக்குன்னு போய் பாம்பேலயே வாங்கணும்னு அவசியம் இல்ல, நம்ம வீட்டுல பொருளையும் வச்சு ஈஸியா செஞ்சுக்கலாம். நான் பாத்தீங்கன்னா ஒரு 100 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு எடுத்திருக்கேன், இது வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் மில்க் எசன்ஸ் எடுத்திருக்கேன். இத இந்த மூணுமே அந்த காலத்துல கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்ல நம்ம இப்ப எப்படி சாப்பிடுறதுங்கிறது தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். இப்ப நம்ம ஸ்டவ் பத்த வச்சு ஒரு பாத்திரம் வச்சிருக்கோம். இந்த மாதிரி நீங்க எந்த பாத்திரம் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். அதோட நம்ம எடுத்து வச்ச இந்த சர்க்கரையை வந்து ஃபர்ஸ்ட் இதுல போட்டுடணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருந்த எலுமிச்சம்பழ ஜூஸ் இதுல ஊத்தணும், கொட்டை இல்லாம எடுத்து ஊத்திக்கோங்க. இப்ப மூணாவது பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி எடுத்து வச்சிருக்கோம், சர்க்கரை மூங்குற அளவுக்கு ஊத்தினா போதும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊத்தினதுக்கு அப்புறம் இதை விடாம கை விடாம நல்லா இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது இந்த மாதிரி நல்லா கிளறுங்க. நான் வந்து 2 டைப்பா செய்யறேன், ஒன்னு ஃபுட் கலர் போட்டு செய்யறேன், ஒன்னு போடாம செய்யறேன் கலர் போடாம. அதுக்காக இதுல இருந்து நான் வேற ஒரு பவுலுக்கு கொஞ்சம் எடுத்து மாத்திக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொதிச்சு வர நிலையில நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த கலரை 1-2 ஸ்பூன் இதுல வந்து ஆட் பண்ணணும். நான் 2 ஸ்பூனு சொன்னது வந்து இந்த டைப்ல இருக்கிற 2 இது வந்து இதுல ஊத்திருக்கேன். நீங்க வந்து ஒரு மூடி ஊத்திக்கோங்க, இல்லைன்னா இந்த ஸ்பூன் அளவு ஊத்திக்கோங்க, கலர் ரொம்ப வேண்டாம். இப்போ இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் போது இது நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரி ஒரு குட்டி பவுல் எடுத்து இதுல எடுத்து சும்மா அதுல ஒரு சொட்டு உள்ள விட்டு பாருங்க. இந்த மாதிரி தண்ணிக்குள்ள விட்டதும் அது தனியா போய் உள்ள நிக்குது பாத்தீங்களா. இந்த மாதிரி வந்து நின்று நம்ம இழுத்தோம்னா இழுத்த பதத்துக்கு அது வரணும். இந்த மாதிரி வந்துச்சுனாலே அது வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு அதை ஆஃப் பண்ணிடணும். இப்ப பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்து அதுல வந்து நெய் தடவி வச்சிருக்கேன். நம்ம காய்ச்சின அந்த மிட்டாய் சிறப்பை வந்து இதுல வந்து நல்லா இப்படி ஊத்திடணும். ஃபுல்லா எல்லா பக்கம் பரவுற மாதிரி நல்லா ஊத்தி விட்டுறணும். இப்போ அதே மாதிரி தான் நான் ஒயிட்ல இடையில கொஞ்சம் சிறப்பு எடுத்தனால அதையும் இந்த மாதிரி ஒயிட்ல ஊத்தி வச்சிருக்கேன். நம்ம இப்போ ஊத்தின உடனே ஆன் ஸ்பாட் வந்து அது சூடு ஆடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து எடுத்து விட்டு ஸ்பூன்ல நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒயிட் ஆனாலும் சரி நம்ம எடுத்து வச்சு அந்த ரெட் கலருக்கும் இதே மாதிரி தான் பண்ணணும். அந்த ரெட்டையும் நல்லா ஸ்பூன்ல வந்து இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டே இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு அந்த பாம்பே மிட்டாய் டேஸ்ட் ரெசிபிக்கான இது வரும், இல்லாட்டி இறுகிரும். இப்போ ஒயிட்டும் நான் போட்டு வச்ச ரெட்டும் ரெடி ஆயிடுச்சு. கை பொறுக்கிற அளவுக்கு சூட்ல அதை எடுத்துருங்க. எடுத்தாலே இந்த மாதிரி இழுக்கிற பக்குவம் வருதுங்களா, அந்த மாதிரி இது ஒரு கை பொறுக்கிற சூட்ல வந்து இதை வந்து இந்த மாதிரி ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 ல் இருந்து ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி இழுத்தீங்கன்னா போதும். அதே மாதிரி இந்த ஒயிட்டையும் வந்து நீங்க இந்த மாதிரி இழுங்க. ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி இழுத்துட்டே இருங்க ரெண்டையும். நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக 2 கலர் செஞ்சிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன ஃபுட் கலர் வேணுமோ அந்த மாதிரி போட்டு நீங்க வந்து செஞ்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இழுக்கு இழுக்க நல்லா சைனிங் வரும். உங்களுக்கு இந்த வீடியோல பார்த்தாலே தெரியுது எவ்வளவு சைனிங்கா இருக்குன்னு. அந்த மாதிரி இது இருக்கிற பக்குவத்துலதான் இருக்கு. இந்த மாதிரி நல்லா இழுத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது ரெண்டு எவ்வளவு சைனிங்கா வந்திருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு ஒரு 5 ல் இருந்து 10 நிமிஷம் ஆச்சு இந்த மாதிரி சைன் வர்றதுக்கு. இது இழுக்கிறது தான் இதுல பக்குவமே. இப்ப நான் 2 கலர் செஞ்சேன்ல, அதை வந்து இப்ப ரெண்டையும் ஒன்னாக்கி இந்த மாதிரி வந்து மாத்தி மாத்தி அதையும் ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி இழுத்து விட்டா போதும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பாம்பே மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து என்ன டிசைன் வேணாலும் இதுல பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் தோணுதோ அந்த மாதிரி டிசைன் நீங்க பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி கூட நம்ம சிசர்ல சும்மா மிட்டாய் மிட்டாயா இவ்வளவு வச்சோடு கட் பண்ணி கூட நம்ம குட்டீஸுகளுக்கு கொடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பாம்பே மிட்டாய் எவ்வளவு அழகா ரெடி ஆயிடுச்சு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச டிசைன் இதுல பண்ணியிருக்கேன். அவங்க மாதிரி வரலனாலும் ஏதோ எனக்கு தெரிஞ்ச டிசைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்க செஞ்சு உங்களுக்கு பிடிச்ச டிசைன் நீங்க பண்ணிக்கோங்க. மிச்சது வந்து இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸா மிட்டாய் மாதிரி போட்டிருக்கேன். உண்மையிலேயே 90 கிட்ஸ் அதிகமா லைக் பண்ணி சாப்பிடுற ஒரு மிட்டாய் இது. கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்க குட்டீஸ்ல இருந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.